வணக்கம் நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது ரீதம் தொலைக்காட்சியின் ரீத பெட்டகம் நிகழ்ச்சியோடு. ஏப்ரல் 30 ஆயிரத்தி 1945 உலக சர்வாதிகாரியாக பேசப்பட்ட அடோல்ஃப் ஹிட்லரின் வாழ்க்கை வரலாற்றை பற்றி இன்று ரீத பெட்டகம் நிகழ்ச்சியில் விரிவாக காண்போம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். 2 மகா யுத்தத்தில் பல திருப்பங்கள் ஹிட்லரின் மரணத்தின் பின்னர் ஏற்படுகின்றது. ஆஸ்திரியாவில் 1889 பிறந்து 4 மாதம் 20 ஜெர்மனியில் அரசியல் ஆட்சி புரிந்து உலகை தன் ஆட்சியின் கீழ் கொண்டு வர நினைத்த ஜெர்மனி அதிபர் அடோல்ஃப் ஹிட்லர். அவரை பற்றி அறியாதவர்கள் இருக்கவே மாட்டார்கள். தனது மனைவி ஈவா ஃபிரவுனுடன் ஹிட்லர் ஆரம்ப காலத்தில் ஒரு தொண்டனாக செயற்பட்டு அதன் பின்னர் ஜெர்மனியின் இராணுவத்தில் இணைந்து கொண்ட ஹிட்லரின் கனவு 90% நனவாகி இருந்தன. ஹிட்லரின் உச்சகட்ட காலமாக 1933 தொடக்கம், 1945 காலப்பகுதிகளை குறிப்பிட முடியும். இக்காலகட்டத்தில் தான் 2 நடைபெற்று கொண்டிருந்தது. 1919 நிறைவடைந்த 1 ஜேர்மன் படுதோல்வி அடைந்திருந்தது. இதன் காரணமாக நாட்டின் பொருளாதாரம் பாதாளத்தை நோக்கி வீழ்ச்சி கண்டு கொண்டிருந்தது. நாட்டின் இக்கட்டான சூழ்நிலையை கருத்தில் கொண்டு தனது பேச்சாற்றலால் அரசியலில் குதித்து ஜேர்மனிய மக்களை தன் வசப்படுத்தி தன் கனவுக்கு வித்திட்டார் அடோல்ஃப் ஹிட்லர். ஒரு தபால் முத்திரிகையை கொள்வனவு செய்வதற்கு மக்கள் கொடுக்கும் பணத்தை விட பல மடங்கு அவற்றை அச்சிடுவதற்கான உற்பத்தி செலவுகள் அதிகரித்திருந்த காலம். உதாரணமாக, ஒரு தபால் முத்திரையின் விலை 5% இருக்கும்போது அந்த முத்திரை ஒன்றை உற்பத்தி செய்வதற்கு 50% செலவிட வேண்டிய அளவுக்கு பொருளாதாரம் பாதாளத்துக்குள் சென்றிருந்தது. விவசாயம், கால்நடை எல்லாமே அழிந்து இரத்தக்கரை படிந்த ஜேர்மன் பூமியை மீட்டெடுத்து பசுமை புரட்சியால் வளப்படுத்தி மக்களுக்கு நிறைவான வாழ்க்கையை ஆரம்ப காலத்தில் தன் ஆட்சியால் செய்து வந்தார் அடோல்ஃப் ஹிட்லர். நிர்வாணப்படுத்தப்பட்ட யூத பெண்கள் என்றுமே அமெரிக்காவுக்கு தலை சாய்த்து செல்லும் ஏனைய உலக நாடுகளுக்கு மாறாக தனது தலையை உயர்த்தி ஜேர்மனியில் செல்வாக்கை உலகின் பக்கம் திரும்பச் செய்தார். தனது நாசி படையினையை உருவாக்கி உள்நாட்டில் பொருளாதார வளர்ச்சிக்கு குந்தகம் விளைவிக்கும் யூதர்களை இந்நாட்டிலிருந்து பூரணமாக அழித்துவிடும்படி கட்டளையிட்டார். யூதர்களால் தான் 1 ஜேர்மன் படுதோல்வியடைந்தது என்றும், யூதர்களின் பரம்பரையையும் செல்வாக்கும் இந்த நாட்டில் இராணுவ ஆட்சிக்கு தடைகளாக இருப்பதாலும் இக்கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அது மாத்திரமன்றி, மிகவும் படித்து அறிவு கூர்மையான மக்களாகவும் யூத பெண்கள் அழகிய தோற்றமுடையவர்களாகவும் இருந்தனர். பெண்களுக்கான நிர்வாண குளியல் முறை. குளித்து கொண்டிருக்கும் போதே தண்ணீருக்கு பதிலாக விவசாயிகளை தண்ணீர் குழாய்களூடாக அனுப்பி அவர்கள் கொல்லப்படும் காட்சியை பார்த்து மகிழுதல், தன் பெற்றோர்கள் முன்னிலையில் அதேபோல் தன் சகோதரன் முன்னிலையில் பிஸ்டோல் எனப்படும் கைத்துப்பாக்கியால் சுட்டு கொல்லப்படல், மனைவி பிள்ளைகளுக்கு முன்னால் நிறுத்தி இரு கைகளையும் பின்னால் கட்டி தலையில் கைத்துப்பாக்கியால் சுட்டு கொல்லப்படல், படித்தவர்களையும் முரண்பட்டவர்களையும் நாசி சிறை கூடத்தில் அடைத்து தினமும் பல வகையாக சித்திரவதைகளை கொடுத்து மெல்ல மெல்ல கொள்ளல், பெண்களுக்கான சிறைக்கூடம், அழகிய இளம் பெண்கள் இராணுவ தளபதிகளுக்கு தினமும் விருந்து படைத்து திருப்திப்படுத்தப்பட்டு வந்தனர். பின்னர் மதுபானங்கள் மேனிகளில் ஊற்றப்பட்டு தீக்கிரையாக்கப்பட்டும் தலையில் வெடி வைத்தும் ஓட வைத்தும் சுடப்பட்டனர். ஒரு பெண் 100 நாசிப்படையினருக்கு தன்னை அர்ப்பணித்து வருபவளாக இருப்பாள். ஆசை தீர்ந்த பின்னர் இவ்வாறான பெண்களை நச்சு வாயு கொண்டு அழித்துவிட்டு புதிய பெண் கைதிகளை இச்சிறைகளில் அடைத்து மீண்டும் இவ்வாறே சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட்டு வந்தனர். உயிருடன் சுட்டரிக்கும் உலை. யூதர்களை பிடித்து கைகளையும் கால்களையும் கட்டி ஒரு இரும்பு தட்டில் உயிரோடு வைத்து அதிவெப்பமூட்டப்பட்ட குகைக்குள் தள்ளிவிட்டு கொல்லல்,
இது பான் சுடும் முறை போல் உள்ள கொலை முறையாகும். உயிரோடு சென்ற உடல் 10 செகண்ட்களில் எலும்பு கூடுகளாக மாத்திரம் தட்டத்தில் வந்து சேரும். இவ்வாறு யூதர்களை கொள்வதற்கு மட்டுமே உருவான தனது நாசிப்படையை பற்றி பெருமிதம் கொள்ளாத நாளே ஹிட்லருக்கு கிடையாது. இருந்தும் ஜெர்மனிய பெண்களுடன் அன்பாகவும் சகோதரத்துவமாகவும் பழகும் தன்மையுடையவராகவும், ஜெர்மனிய குழந்தைகளுடன் அன்பாக அரவணைத்து நடக்கும் குணமுடையவராகவும், பிராணிகளுடன் செல்லமாக பழகும் இயல்புடையவராகவும் இருந்து வந்த ஹிட்லர் யூதர்களை மாத்திரமே இலக்கு வைத்து வந்தார். ஹிட்லரின் காலத்திலேயே மோட்டார் உற்பத்தி ஜெர்மனியில் செல்வாக்கு செலுத்தி இருந்தன. BMW பென்ஸ் எனப்படும் மோட்டார் வாகனங்கள் பிரபல்யமாகி படை தளபதிகளுக்கு சவாரி செய்வதற்கும் வழங்கப்பட்டு வந்தன. இவ்வாறான மோட்டார் உற்பத்திகளால் சரிந்து கிடந்த ஜெர்மனியின் பொருளாதார வீழ்ச்சியை உயர்த்தி சென்றது. யூதர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்படும் போதே இராணுவ தளபாடங்களும் விமானங்களும் மற்றும் விவசாயம் என்பவற்றின் உற்பத்திகள் பல மடங்காகின. இதன் காரணமாக ஹிட்லரின் புகழ் ஜெர்மனியில் ஓங்கியது. மக்கள் கடவுளுக்கு அடுத்ததாக ஹிட்லரை மதித்தனர். ஹிட்லரின் சொல்லை மந்திரமாக மதித்தனர். ஒவ்வொரு வீடுகளிலும் அலுவலகங்களிலும் ஹிட்லரின் புகைப்படங்கள் தொங்கவிடப்பட்டன. 1939 ஜெர்மனிய படைகளால் அயல் நாடான போலண்ட் தாக்கப்படுகிறது. ஒரு வாரத்துக்குள் போலண்ட் ஜெர்மனியிடம் சரணடைந்தது. இதனால் தனது இராணுவ பலத்தையும் ஜெர்மனியை பற்றியும் பெருமைப்பட்ட ஹிட்லர் ஏனைய அயல் நாடுகளையும் தாக்கி தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர விரும்பினார். அவரது விருப்பம் நிறைவேறியது. இருந்தும் வல்லரசாக இருந்த சோவியத் யூனியன் எனும் பிரம்மாண்டமான இராணுவத்திடம் ஜெர்மனிய சர்வதிகாரம் எடுபடவில்லை. தொடர் யுத்தம், இராணுவ தளபாடங்களும் உணவுகளும் உரிய முறையில் வழங்கப்படாமே கடுமையான குளிர் என்பவற்றின் காரணமாக சோவியத் யூனியனை தாக்கி அங்கும் ஜெர்மனிய கொடியேற்ற நினைத்த ஜெர்மன் படுதோல்வி அடைந்தது. இதனைத் தொடர்ந்து சோவியத் யூனியன் இராணுவத்தினால் ஜெர்மன் தாக்கப்படுகிறது. பெர்லினை சோவியத் படையினர் சுற்றி வளைத்து தாக்குதல் நடத்தப்படுவதை அறிந்த ஹிட்லரும் அவர் நெடுங்காலமாக நேசித்த பின்னர் திருமணம் முடித்த தனது அன்பு மனைவி ஈவா ஃப்ரௌனும் தற்கொலை செய்து கொள்கின்றனர். சோவியத் படையினர் பெர்லினை கைப்பற்றி சோவியத் கொடியை நடும்போது எல்லாவற்றுக்கும் மூக்கை நுழைக்கும் அமெரிக்காவுக்கு ஜெர்மனியில் காலடி எடுத்து வைக்க பயமாக இருந்தது. கடல் மார்க்கமாகவும் ஆகாய மார்க்கமாகவும் சில குண்டுகளை வீசிவிட்டு தப்பிவிடும் தந்திரங்களையே அன்று அமெரிக்கா செய்தது. அமெரிக்காவை ஜப்பான் தனித்து எதிர்த்து நின்றதால் அமெரிக்காவுக்கு ஜப்பான் சவாலாக இருந்தது. இதனால் தனது கவனத்தை ஜப்பான் மீதும் ஜப்பானிடமிருந்து அமெரிக்காவை காப்பாற்றும் செயல்களிலும் அமெரிக்கா ஈடுபட்டு கொண்டிருந்தது. இதனால் ஜெர்மனி தோற்கடிக்க அமெரிக்காவால் முடியவில்லை. பலம் பொருந்திய பிரம்மாண்டமான சோவியத் யூனியனின் துருப்புகளின் திடகாத்திரமான ஊடுருவலே அசைக்க முடியாத ஜெர்மனியை வீழ்த்த சோவியத் துருப்புகளும் முடிந்தது. ஹிட்லர் பங்கர் எனப்படும் ஜெர்மனிய உயர் தலைவர்களும் படை தளபதிகளும் மறைவாக இருந்து வந்த பதுங்கு குழியின் தனது அறையின் இந்த தற்கொலை இடம்பெற்றது. எப்பொழுதும் தன்னுடன் வைத்து கொள்ளும் கைத்துப்பாக்கியால் தனது விசேட அறையில் தன்னை தானே சுட்டுக் கொள்கிறார் ஹிட்லர். அவரது மனைவி நஞ்சருந்தி உயிரிழந்ததாக செய்திகள் தெரிவித்தன. ஹிட்லரின் பூசப்பட்ட அறை கதவை உடைத்து சடலத்தை வெளியில் எடுத்து நாசிப்படையினர் எரித்துவிட்டு பின்வாங்கினர். 1945 ஏப்ரல் மாதம் 30 ஹிட்லரின் மறைவுடன் ஜெர்மன் வீழ்ந்தது. எரிந்த நிலையில் காணப்பட்ட இருவரது உடல்களையும் சோவியத் யூனியனின் ரெட் ஆர்மி எனப்படும் படையினர் கண்டு பிடித்து உறுதிப்படுத்தினர். 1945 ஏப்ரலில் சோவியத் யூனியனின் ஜெர்மனை கைப்பற்றும் வரை 21 மில்லியன் ஜெர்மன் படையினர் 2nd உலக மகாயுத்தத்தில் கொல்லப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. தற்கொலை செய்யப்பட்ட ஹிட்லரின் சடலம். ஹிட்லரின் படைகள் 7 மில்லியன் மக்களை கொண்டு குவித்தனர். இவற்றுள் அதிகமானோர் யூதர்கள். சோவியத் துருப்புகள் பெர்லினை கைப்பற்றியது. ஜெர்மனிக்காக குரல் கொடுத்தது வந்த அச்சு ஊடகங்களும் வானொலிகளும் முடக்கப்பட்டன. ஊடகவியலாளர்கள் உயிரை கைப்பற்றி கொள்ள திணறி ஓடினர்.
தனது அன்பு மனைவியுடன். இதேபோல் உலகமெங்கிலும் இருந்து ஜேர்மனுக்காக ஒளிவு மறைவில் குரல் கொடுத்தவர்கள், ஊடகவியலாளர்கள் எல்லோருக்கும் ஹிட்லரின் மரணத்தை அடைத்து எழுதுவதை நிறுத்திவிட்டனர். அமெரிக்காவினதும் அமெரிக்காவுடன் ஒன்றிணைந்து போராடிய நாடுகளினதும் மேலோங்கிகளால் இதுவரைக்கும் ஹிட்லரும் ஹிட்லரின் படைகளும் கொண்டு குவித்ததை மக்களின் எண்ணிக்கையே உலகமெங்கிலும் பரப்பப்பட்டிருக்கிறதே தவிர, அமெரிக்காவுக்கு அதுக்கு ஆதரவான நாடுகளும் எத்தனை மில்லியன் மக்களை கொன்று குவித்தன என்பதற்கு ஆதாரங்கள் இல்லை. காரணம், நாம் மேற்சொன்ன காரணங்களால் அச்சு ஊடகங்கள் அன்று முடக்கப்பட்டிருந்தன. இன்றைய ரிதப்பட்டகம் நிகழ்ச்சி உங்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று எண்ணி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறும் நான் உங்கள் ஆர்ஜே ரிஃப்லா.